சிரேஷ்ட ஊடகவியலாளர் லசந்த விக்ரமதுங்க படுகொலை செய்யப்பட்டு இன்றுடன் பத்து ஆண்டுகள் பூர்த்தியாகின்ற நிலையில் அவரது கல்லறைக்கு அஞ்சலி செலுத்தும் நிகழ்வு கொழும்பு பொருளை பொதுமையானத்தில் இன்று காலை நடைபெற்றது இதில் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் உட்பட பல அரசியல்வாதிகளும் கலந்து கொண்டிருந்தனர் எதிர்க்கட்சித் தலைவராக முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சே நியமிக்கப்பட்டிருப்பதாக ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டு வந்த போதிலும் இன்னும் அது தொடர்பிலான சர்ச்சைகள் தொடர்கின்றன இந்த நிலையில் கடந்த வாரம் நடைபெற்ற கட்சித் தலைவர்கள் கூட்டத்திலும் மஹிந்த ராஜபக்சவே எதிர்க்கட்சித் தலைவர் என்று சபாநாயகர் உறுதிப்படுத்தியதாக தகவல்கள் வெளியாகியிருந்தன இந்த நிலையில் இன்றைய தினம் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட தேசிய கூட்டமைப்பின் பேச்சாளரான நாடாளுமன்ற உறுப்பினர் எம் சுமந்திரன் சபாநாயகரது இறுதி முடிவு வரும் வரை எதிர்க்கட்சி தலைவராக மகிந்த ராஜபக்சவை ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை என்று தெரிவித்தார் எதிர்கட்சி தலைவர் யாரென்ற விடயத்தில் சபாநாயகர் இதுவரை இறுதி தீர்மானத்தை அறிவிக்கவில்லை மகிந்த ராஜபக்ச எதிர்கட்சி தலைவர் என்று அறிவிப்பு வெளியாகியது எனினும் எமது எதிர்ப்பை அதற்கெதிராக முன்வைத்த நிலையில் இறுதி தீர்மானத்தை வெளியிடுவதாக சபாநாயகர் அறிவித்திருந்தார் மஹிந்த ராஜபக்சவை எதிர்க்கட்சித் தலைவராக நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் இது தொடர்பாக நீதிமன்றம் செல்ல மாட்டோம் ஏனென்றால் சபாநாயகர் தீர்மானமே செல்லுபடியாகும் நீதிமன்றம் இதில் தலையிட முடியாது இதேவேளை நாடாளுமன்றத்தில் எதிர்கட்சித் தலைவராக மகிந்த ராஜபக்சவை ஏற்றுக்கொள்வதாகவும் அதற்கெதிராக விசேட தெரிவுக்குழுவை நியமிக்க முடியாது எனவும் சபாநாயகர் கருஜேசூர்யா அறிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டுக்கான நாடாளுமன்றத்தின் முதலாவது அமர்வு பிரதிசபாநாயகர் ஆனந்தகுமார் சிறி தலைமையில் கூடியது இதன்போது விசேட அறிவிப்பை வெளியிட்ட பிரதிசபாநாயகர் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார்